அவன் விடாகண்ட பூசாரியாக இருந்தான். சரியே பூசாரியாக பிறந்திருந்தான். யாருக்கு தொண்டு செய்தான்? மழைத்துணாய சிவபெருமானுக்கு தொண்டு செய்து வந்தான். அப்படி வரும்போது ஒவ்வொரு நாளும் மாலையை சாட்டுவதற்காக அந்த விடாகண்ட பூசாரியிடம் மாலையை கொடுத்தாங்க. சரி, அதே மாலையை சாற்றி வழிபட்டு வந்தான், பூஜை செய்து வந்தான். அப்படித்தானே செய்து ரசனம். அவனுக்கு என் ஆசை வந்தது என்னவென்று, தினம் தினம் மாலையை ஆண்டவருக்கே போடுகிறோமே, இந்த மாலையை தான் போட்டால் எப்படி இருக்கும் என்று அவரை கொண்டு வந்த மாலையை போட்டு அழகு பார்த்தான். அழகு பார்த்த உடனே அவன் கழுத்தில் போட்ட பிறகு கர்த்தாவாகிய சிவனுக்கு சாட்டினான். சரி, உடனே சிவன் கோபம் வந்தது. என்னவென்று, அடியே பூசாரி, எப்பொழுது எனக்கு கொண்டு வந்த மாலையை நீ போட்டு பார்த்து எனக்கு போட்டாயோ, அழகு பார்த்தாயோ, அடித்த பிறகு அதே கொன்ன மாலையாக மாறி உன்னை சாகரிக்கும் பிடி சாபம் அவருக்கு கொண்டு வந்த மாலைதான் கொன்ன மாலையாக மாறி அபிய மன்னனை மடித்தது மாலையால் மரணம். தவறு செய்தால் தண்டனை கண்டிப்பாக. இரு தரத்தாருக்கும் அன்றைய நாளையில பார்த்த உடனே துரியனுக்கும் தோல்வி கிடையாது, பாண்டவர்களுக்கும் தோல்வி கிடையாது, சரி சமமானது. அப்படிங்களா? ஆமா. இருந்த போதிலும் 14வது நாளையில் யாருக்கு இந்த சாமி வெற்றி? 14வது சந்தையில பார்த்த உடனே துரியனுடைய தங்கை உச்சலை என்று சொல்லக்கூடிய திருச்சலை, ஆமா, ஜெயத்ரசன், ஜெயத்ரதனுடைய மகன், இந்து தேசாதிபதி சைந்தவன் மாண்டான், பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. தேவிலட்சுமி 15வது வெற்றி, யாருக்கு தோல்வி? 15வது சண்டையிலே பார்த்தால் இரு தரக்காரிகம் உருவாகி இருக்கக்கூடிய பிற்குறு துரோணாச்சாரியார் மாண்டார், அர்ஜுனர் கையால் மாண்டார், பாண்டர்களுக்கு வெற்றி, துரியனுக்கு தோல்வி கிடைத்தது. 15வது நாளையில் 16வது நாள் சண்டையிலே பார்த்தால் துரியனுடைய படைகள் சேனைகள் 11 அக்ரோணி சேனை, பாண்டர்களது 7 அக்ரோணி சேனை, 18 அக்ரோணி சேனையும் அடைந்தது. துரியனுடைய தமிழர்கள் அனைத்து வெற்றியும் அடைந்துவிட்டார்கள். அப்படிங்களா? ஆமா. இருந்தாலும் 17வது நாள் சண்டைக்கு போவதற்கு முன்பாக எனக்கு ஒரு சந்தேகம் காரணமாக இருக்கலாம். கேட்கலாம். ஐயா, நீ இருந்தோ விஜயம் முப்பே காலத்தையும் அறிந்தவர் உணர்ந்தவர் நீங்களே. உண்மைதாக நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் தான் எல்லா பொருளும் இருந்திருப்பார் என்று சொல்வார். சிரித்தால் சின்ன பின்னம், கோபமானால் கோபிரம். நான் வைத்த இடமெல்லாம் குட்டி சுவர், எட்டி வைத்த இடமெல்லாம் குட்டி சுவர் சொல்லுவாங்க. ஏன்னா 8ஆம் பொருள் பிறந்தவனா? அதனால என்னங்க சொல்ல, நீ இருக்கும் போது அந்த பார்த்திபன் என்று சொல்லக்கூடிய உன்னுடைய அத்தை மகன் ஏசாமி வில்லெடுக்க மறுத்தார். நீ நினைச்சிருந்தா அப்பயே அந்த அர்ஜுனன் கையால அனைத்து சேனை மாலையை மாண்டிருக்குமே. மாண்டிருக்குமே. அதாவது முதல் நாள் சண்டை துவக்க முன்பதாக குறிச்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ரணகிர பூமியிலே அணிவகுக்கும். ஆமா, அணிவகுக்கும் போது பீஷ்மாச்சாரியார் என்று கொண்டிருக்கிறார். ஆமா இல்லையா? சந்திரேகுட திலகர் அவரை போன்ற ஒரு அகிலத்தில் வீரனாக மட்டும் யாருமே இருக்கிறார். மடிக்க வைத்தாலும் அப்படி அணிய சேனையை பிரிக்கும் போது அப்பதான் கேட்கின்றார் என்னவென்று, என்ன வேலை கேட்கின்றார்? அதாவது துரியன் கேட்கின்றார் தாத்தாவை பார்த்து, என்னவென்று, தர்மணம் சம செய்ய வருவானே, என்ன செய்வேன் தாத்தா? ஆமா, என்ன அவன் அவனே அவன் வாயிலே வந்துருச்சு. ஆமா, துரியோன் வாயிலே வந்துருச்சு. ஆமா, சத்திய தர்மன் சம செய்தால் எங்களால் அதை சாதிக்கவே முடியாது. முடியாது. என்ன செய்ய போகிறோம்? அதற்கு இருக்கிறான் சல்லியன். ஆமா என்று சொல்லிவிட்டான். ஆமா இல்லையா? கதை கொண்ட வீமனம் கதை கொண்டு வருவானே, எதற்கு என்ன செய்ய போறேன்?
அதற்கு நீ இருக்கின்றாய். பின்னாலே இது என வீரமா வருவானே அதற்குமே செய்யத்தாட்டா என்று கேட்டவுடன் கண்ணபிசகன் இருக்கிறான் என்று இப்படி எல்லோருக்கும் ஒரு விதம் அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அப்படி அப்போது பார்க்கும் போது நானும் அர்ஜுனும் தேர்வில் அமர்ந்திருக்கிறேன். அமர்ந்திருக்கும் போது அங்கர்ஜுனாவில்லை அவர்கள் மீது சண்டையை சண்டையை அம்பி எல்லாமே கீழே போட்ட ஆயுதத்தை ஏசாமி பார்த்தால சொந்த வந்தாங்கள், அண்ணன் தம்பிகள், தம்பிகள், மாமன் மச்சாங்கள், குறி பெரியவர்கள், தாத்தா பாட்டங்கள், அனைவர்களும் சொந்திருக்கிறது. இவர்களை வெல்ல என்னால் ஆகாது. இதை வென்று சொந்த வந்தங்களை வென்று சுமிச்சவன் நாட்டை என்னால் ஆள முடியாது. ஏண்டா மாமா சொந்தத்தை எல்லாம் சாகடிச்சு இந்த நாட்டில் நாட்டை ஆள்வதை விட ஏண்டா எங்கேயும் இருந்தோம் இறப்பது காணகம் என்று சொன்னா உடனே அப்பதான் நினைச்சேன் இவனை வைத்துதான் எல்லாத்தையும் நாம சாதிக்கணும். எது ஒருவனால் முடியாதோ அதை அவனை வச்சு சாதிக்கணும். இல்லையால் என்னுடைய வேலையாகாது. அப்படி என்பதற்காக அர்ஜுனாக எது நடந்ததோ அது நன்றாகவே நடக்கும். நடக்கும் எது நடக்கவே இருக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்க இருக்கிறது. எதனை எடுத்து வந்த இடையில் இழப்பதற்கு எதுவுமே நீ எடுத்து வரவில்லையே. தெரியாது எல்லாம் இங்கிருந்தே எடுத்தது எடுத்தது இங்கிருந்தே இறக்கு. ஆமா கீதோபசாரத்தை அங்கே நான் அவனுக்கு போதித்தேன். அப்போதுதான் அவன் எடுத்தான் இல்லை அப்படிங்களா அவன் அதிவீரன் அப்படிங்களா அர்ஜுனனுக்கு கீதோபசாரம் அங்கே போதித்தேன். அதை வைத்துதான் இப்போது சாதித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்களா. ஆமா இருந்தாலும் பாண்டவர்கள் உத்தமர்கள் சாமி உண்மைதான் இருந்த போதிலும் 16 நாள் பிறகு 17வது நாள் இல்லையா இல்லையா 17வது நாள் ஜெயலட்சுமி 10 மேலும் 17வது நாள் சண்டையில் சண்டையிலே யாருவரும் சேனாதிபட்டம். ஆமா யாருக்கு சேனாதி தலைவர் என்று பட்டம் வந்தது வந்தது யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி சாமி தேவே. இந்த 17வது நாள் உத்திரகிரகத்திலே பார்த்தால் 2 நாள் சண்டைதான் மிக முக்கியமான சண்டை. எங்கடா இதை ஜெயக்கமல் விட்டுவிடுவாய் என்று நான் நினைத்திருந்தேன். அப்படியா 13வது நாள் சண்டையும் 17வது நாள் சண்டைதான் மிக முக்கியமான சண்டையே. அதில் மட்டும் பாண்டவர்கள் தோல்வி அடைந்திருந்தால் கௌரவனை வெற்றி கொள்ளவே என்னாலும் ஆகியிருக்காது. சண்டையிலே யார் மன்னர் தெரியுமா பாரத போர் வீரன் கர்ணன். அவன் பாண்டவர்களுக்கு சொந்த அண்ணன். பாரத போர் வீரன் கர்ணன் பாண்டவருக்கு சொந்த அண்ணன் சாமி. கெவுரவர் இடத்தில் இருக்கிறார் கர்ணன். ஆமா பாண்டவருக்கு சொந்த அண்ணன் சொல்றீங்க. ஆமா இந்த விஷயம் உலகமே தெரியுமா? 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவருக்கு தெரியாமல் மறைத்து யார் யாருக்கு? பெற்றவள் ஒருத்தி, பெற்று வந்தவன் பிறந்தவன் ஒருவன். ஆமா அது காரணகர்த்தான். பீஷ்மருக்கு தெரியும், இருந்தாலும் தெரியாதது போல் ரகசியமாக வைத்திருந்தேன். அப்படியா? ஆமா சரி சாமி. இன்னொரு விஷயம் என்ன? அர்ஜுனனை விட கர்ணன் தான் மிக அதிகமான பலசாலி. அது எனக்கு தெரிஞ்ச விஷயம். ஆமா இல்லையா? அப்படி இருக்கும் போது பாரத போர் வீரன் கொடை வள்ளல் தாண்ட கர்ணன் மகாராஜனை என்று மறைத்து விட்டேன் சாமி. பாரத போர் வீரர் கர்ணன் மாண்டார் என்று சொல்கிறாயே. ஆமா இருந்த போதிலும் அவர் இறந்த பிறகுதான் தெரிந்திருக்கும். உண்மைதான் இல்லையா? ஆமா அவருடைய பிரேதம் என்று சொல்லக்கூடிய இந்த உடலாக அண்ணன் பாண்டவருக்கு என்று சொன்னீர்கள் இல்லையா? ஆமா அந்த அவர் இறந்ததோ கௌரவர் இடத்தில். ஆமா உடலாகப்பட்டது துரியோதனனுக்கு சேர்ந்ததா இல்ல பாண்டவருக்கு சேர்ந்ததா? தேவி லட்சுமி
இறந்த பிறகுதான் குந்தி மடியிலே உயிர் போனது. ஆமா, அது சேவி சொன்னவன நானும் தோட்டி வேலை பார்த்த நாள் குருச்சத்திரத்தில் இருந்தே இல்லையா. அப்படி இருக்கும் போது உடனே எழுந்து சென்றார்கள் பாண்டவர்கள். சீதை தீ முட்டுவதற்காக அர்ஜுன் கையில வந்து தீப்பந்தம் இருக்கிறது. தீய சமயத்தில் வருகிறான் துரியராஜன். ஆமா, அப்படி வந்தவுடனே அர்ஜுன கிட்ட போய் கேட்கிறான், அடே அர்ஜுனா, இந்த உடல் யாருக்கிடா சொந்தம்? ஆமா, யாருக்கு சொந்தம்? பொய் சொல்லாத, நீர் என வார்த்தை வழங்கு. கர்ணன் என்னுடைய நண்பன், எப்பொழுது அவர்களை கண்ணன் சொல்லி சொந்தம் பண்ணார்கள். இந்த உடல் யாருக்கு மாமா சொந்தம்? எதிரி என்றுதான் அர்ஜுனன் பானம் போட்டானே தவிர அண்ணன் என்று பானம் போடவில்லை. இந்த உடல் உனக்கே சொந்தம் என்று நீதியை வழங்கினேன். உலகத்தில் உயிர் என்ற மூன்று எழுத்து, நட்பு என்ற மூன்று எழுத்துக்கு மட்டும்தான் சொந்தம். சொந்தம் உறவு என்ற மூன்று எழுத்துக்கு சொந்தமாகவில்லை. அந்த உடல் கண்ணுடைய உடல் துரியனுக்கு தான் சொந்தமாக. சண்டை முடிந்தால்தான் வெற்றி தொழிலை கணிக்க முடியும்.